சீரியல் கில்லர் என்னும் இந்த சொல்லே உங்களுக்கு திகில் ஊட்டலாம். உலகம் முழுக்கவே பல நாடுகளில் பல நேரங்களில் வெவ்வேறு காரணங்களுக்காக சீரியல் கில்லர்கள் உருவாகியிருப்பார்கள். காரணம் எதுவுமே இல்லாமல், முன்பகை இல்லாமல், யாரென்றே தெரியாத ஒருவரை கொலை செய்பவர்கள் வரலாறு நெடுகவே இருந்தாலும், கடந்த நூற்றாண்டில் இந்த தொடர் கொலையாளிகளுக்கு பொதுவான பெயராக சீரியல் கில்லர் என்னும் சொல்லை எஃபிஐயில் துப்பறியும் வல்லுநராக பணியாற்றிய ராபர்ட் ரஸ்லர் தான் சூட்டினார். உலகின் மிக மோசமான சீரியல் கில்லர்களை பட்டியலிட்டால் அதில் இந்த டெட் பண்டியின் பெயர் முதலில் அடிபடும். அவ்வளவு மோசமான கொலைகாரன்தான் இந்த டெட் பண்டி. உலகின் பல திரைப்படங்களுக்கும், குறிப்பாக சைக்கோ திரைப்படங்களுக்கெல்லாம் டெட் பண்டிதான் ரோல் மாடல். 1978 கமலஹாசன் நடிப்பில் பாரத ராஜா இயக்கத்தில் வெளியான சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படம் கூட இந்த டெட் பண்டியை ரோல் மாடலாக வைத்து உருவாக்கப்பட்ட கதைதான். அதில் நாயகனாக வரும் கமலஹாசனை கற்பனை செய்து கொண்டே உங்கள் செவிகளை தீட்டிக் கொள்ளுங்கள். சிகப்பு ரோஜாக்கள் படத்தை இன்று இரவு பார்த்தீர்கள் என்றாலும் உங்கள் ரத்தம் உறைந்தது போலவே தோன்றும். நகலே இத்தனை கொடுமையானது என்றால் அசல் எத்தகையதாக இருக்கும், எவ்வளவு மோசமானதாக இருந்திருக்கும் என்று யோசிக்க முடிகிறதா? அப்படி உலகையே உறைய வைத்த சீரியல் கில்லர் டெட் பண்டியின் முழுமையான பெயர் தியோடர் ராபர்ட் பண்டி. அமெரிக்காவைச் சேர்ந்த ஜாக் வர்த்திங்டன் லூயிஸ் கோவெல் தம்பதிக்கு 1946 நவம்பர் மாதம் 24 பிறந்தவன் இந்த டெட் பண்டி. இளம் வயதிலேயே பண்டியின் தாய் தந்தைக்கிடையே சிக்கல் உருவானது. இதன் காரணமாக பண்டியின் தாய் அவரது கணவரை பிரிந்து ஜானி கல்பப்பர் பண்டி என்பவரோடு வசிக்கத் தொடங்கி அவரை இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டார். இதனாலேயே டெட் பண்டிக்கு குடும்பத்தின் மீது வெறுப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது. அவனது இளம் வயதில் உண்மையான தந்தை யார் என்றே அவனுக்கு தெரியாது. அவனது சக நண்பர்களோடு நன்றாக பழகுபவனாக இருக்கும் இயல்பிலேயேதான் வளர்ந்தான். ஆனால் எந்த தருணத்தில் அவன் சைக்கோவாக மாறினான் என்று யாருக்குமே தெரியவில்லை. அவனது தாய் தன் கணவரை பிரிந்து வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு வாழத் தொடங்கியதால் அவனது தாய் வழி பெற்றோரின் வீட்டுக்கு சென்று விட்டான் டெட் பண்டி. இளம் வயதில் டெட் பண்டியின் தாத்தா பாட்டியைத்தான் பெற்றோர் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அவனை பார்க்க அவனது அம்மா வந்தாலும் அக்கா என்றே அழைத்தான். டெட் பண்டிக்கு விவரம் தெரியும் வரை அவனது அம்மாவை அக்கா என்றும் தாத்தா பாட்டியை அப்பா அம்மா என்றும் அழைத்திருக்கிறான். டெட் பண்டி பள்ளியில் நன்றாக படிக்கக்கூடியவனாகவும் ஆசிரியருக்கு பிடித்தமான மாணவனாகவுமே திகழ்ந்தான். இளம் வயதில் தாத்தாவை தந்தை என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் பின்னாளில் தனது தந்தை யார் என்று தனக்கு தெரியாது என்பதை அறிந்து கொண்டான் டெட் பண்டி. அதனால் அவனது சக மாணவர்கள் கேலி செய்யத் தொடங்கினார்கள். அப்பன் பெயர் தெரியாதவனே என்று அவனது சக மாணவர்கள் கேலி செய்ததை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒருநாள் தன் வீடு முழுவதும் தேடி தன் பிறப்புச் சான்றிதழை எடுத்துச் சென்று அவனது நண்பர்களிடம் காட்டியிருக்கிறான் டெட் பண்டி. அதில் அவனது தந்தை பெயர் இருந்தது. இருந்தாலும் அந்த நபர் யார் என்று அவன் பார்த்திராததால் தாயின் மீது மிகுந்த கோபத்தோடே இருந்திருக்கிறான். டெட் பண்டியின் இந்த இளம் வயது கோபம் சாகும் வரை இருந்தது என்கிறார்கள் அவனை நன்கு அறிந்தவர்கள். பள்ளியில் பல ஒடுக்குமுறைகளுக்கும் கேலிகளுக்கும் உள்ளானாலும் படிப்பில் அவனது கவனம் மட்டும் துளிக்கூட சிதறவில்லை. பள்ளி படிப்பை தாண்டி புகெட் சவுண்ட் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டமும், அதைத் தொடர்ந்து வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் உளவியல் துறையில் முதுகலை பட்டமும், டெம்பிள் பல்கலைக்கழகம் மற்றும் உடா பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து பட்டங்களும் பட்டய படிப்புகளையும் பெற்றான். உடா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற இவன் குடியரசுக் கட்சிகள் சேர்ந்து அரசியலில் ஈடுபடத் தொடங்கினான். சில காலம் அரசியலிலும் உள்ளூர் பதவிகளிலும் இருந்திருக்கிறான். இளம் வயதிலேயே டெட் பண்டிக்கு ஒரு மோசமான பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது, பெண்கள் தூங்கும்போது அவர்களுக்கு தெரியாமல் இரவு நேரங்களில் அவர்களின் விலகியிருக்கும் ஆடைகளை, அரைகுறையாக தெரியும் உடல் பாகங்களை வேடிக்கை பார்க்கும் மோசமான பழக்கத்தை வழக்கமாக வைத்திருக்கிறான் டெட் பண்டி. இதற்காக தூக்கமில்லாமல் இரவெல்லாம் வெளியில் அலையும் நிலைக்கு தள்ளப்பட்டான். வெளியில் சுற்றியது மட்டுமில்லாமல் வீட்டில் வேறு சில வினோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறான். ஒரு நாள்
இரவில் அவனது பாட்டி தூக்கத்தில் இருந்தபோது சமையலறையில் இருந்த கத்தியை எடுத்து கொண்டு வந்து கொலை செய்ய தயார் நிலையில் இருந்திருக்கிறான். பாட்டிக்கு திடீரென்று விழிப்பு வந்து கண்ணை திறந்து பார்க்கையில் சம்பந்தமே இல்லாமல் சிரித்திருக்கிறான். இதேபோல பல முறை வினோதமாக நடந்து கொண்டதாக கூறுகிறார்கள் அவனை சார்ந்தவர்கள். அவன் குடியரசுக் கட்சியில் இணைந்த போது கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டிருக்கிறான். இளம் வயதில் கூச்ச சுபாவம் உள்ளவனாகவும் நண்பர்களின் கேலிகளுக்கு உள்ளானவனாகவும் இருந்த டெட் பண்டி யாரோடும் பேசத் தயங்கும் மனப்பாங்குடையவனாக இருந்தான். அரசியலில் ஈடுபட்டதும் வாஷிங்டன் மாகாண ஆளுநர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதும் தான் டெட் பண்டியின் கூச்ச சுபாவத்தை போக்கியது. கல்லூரியில் படித்த காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு பெண்ணோடு நட்பு ஏற்பட்டு அது காதலாகவும் மாறியது. ஏதோ சில காரணங்களால் அந்த காதல் தோல்வியில் முடிந்தது. அதன் பிறகு அவனுக்கு எலிசபெத் கெண்டல் என்னும் பெண்ணோடு காதலாகி அது திருமணத்தில் முடிந்தது. அவர்கள் திருமண வாழ்க்கைக்கு பரிசாக ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. டெட் பண்டியின் மனைவியான எலிசபெத் கெண்டல் தன் கணவனை மிகவும் நேசித்தாள். அவனே உலகமென வாழ்ந்தாள். அதனால் டெட் பண்டி மற்ற பெண்களோடு பழகுவதை அவள் விரும்பவில்லை. இதன் காரணமாக கணவன் மனைவிக்குள் சண்டை வந்து விவாகரத்து வரை சென்று விட்டது. குழந்தையுடன் எலிசபெத் கெண்டல் தனியே சென்று விட்டாள். அந்த நேரத்தில் அவன் வாழ்க்கையே தலைகீழாக மாறியது. அரசியலில் படிப்படியாக உயர்ந்து வந்த நேரத்தில் சைக்கோ கொலைகாரனாக உருவெடுக்கத் தொடங்கினான். தொடக்கத்தில் டெட் பண்டிதான் கொலை செய்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. மாட்டிக்கொள்ளாமல் ஊர் ஊராக சுற்றி கொலை செய்ய தொடங்கினான். கொலை செய்வதற்காக மாநிலம் விட்டு மாநிலம் கடக்கவும் தயாராகவே இருந்தான். இதற்காக பிரத்யேக வாகனத்தையும் தயாரித்திருக்கிறான். மிஷ்கின் இயக்கத்தில் வெளியான சைக்கோ படத்தை பார்த்திருக்கிறீர்களா? அதில் வில்லன் காலில் கட்டு போட்டு கொண்டு நாயை தூக்கித்தரச் சொல்லி இளம் பெண்களை குறிவைத்து உதவி கேட்பானே. முன் இருக்கை கூட இல்லாத வடிவில் காரை வடிவமைத்திருப்பானே. அப்படியேதான் இருந்தது இந்த டெட் பண்டியின் காரும். அமெரிக்கா முழுவதும் வெவ்வேறு மாநிலங்களில் இளம் கன்னி பெண்கள் கொலை செய்யப்பட்டனர். அவர்கள் காணாமல் போவதும் சில நாட்களுக்கு பிறகு பிணமாக கிடப்பதும் வாடிக்கையான நிகழ்வாகி போனது. 1974 முதல் 1978 வரை அமெரிக்காவில் சுமார் 30 பெண்கள் இவனால் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அவனிடம் சிக்கி தப்பித்த ஒரு பெண் போலீசில் வாக்குமூலம் கொடுத்திருந்தார். வெள்ளையான உயரமான ஒருவன் முன் இருக்க இல்லாத காரில் கடத்துவதாகவும் காலில் கட்டு போட்டு கொண்டு உதவி கேட்பது போல இந்த செயலில் ஈடுபடுவதாகவும் கூறியிருந்தார். இந்த வாக்குமூலம் போலீசிடம் இருந்ததே தவிர டெட் பண்டி பிடிபடவே இல்லை. டெட் பண்டியை பற்றி துப்பு கூட இவர்களுக்கு கிடைக்கவில்லை. சில மாநிலங்களில் இளம் கன்னி பெண்கள் காணாமல் போவதாக புகார்கள் எழுந்தன. காணாமல் போன பெண்கள் என்ன ஆனார்கள் என்பது தெரியாமலேயே இருந்தது. அந்த நேரத்தில் வாஷிங்டனில் ஒரு வனப்பகுதியில் மனித எலும்பு கூடுகள் கிடைத்தன. அதை பரிசோதனை செய்து பார்த்ததில் அந்த பகுதியைச் சேர்ந்த காணாமல் போன ஒரு பெண்ணின் உடல்தான் என்பது தெரிய வந்தது. அதன் பிறகு அதை சார்ந்தே விசாரணைகள் நடக்க துவங்கின. காணாமல் போன பெண்கள் குறித்த வழக்குகள் எங்கெல்லாம் பதிவாகி இருந்ததோ அங்கெல்லாம் இதே பாணியில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. அந்த நேரத்தில் டெட் பண்டியிடமிருந்து தப்பிச் சென்ற பெண் கொடுத்த வாக்குமூலம் ஓரளவுக்கு உதவியாக இருந்தது. அமெரிக்க போலீசார் பல மாதங்களாக மண்டையை பீத்து கொண்டு தேடியும் அந்த பெண் சொன்ன சாயலில், அதாவது டெட் பண்டியின் சாயலில் யாருமே கிடைக்கவில்லை. போலீசார் வாகன சோதனையை தீவிரப்படுத்தினர். இன்று கூட அமெரிக்கா ஒரு மக்கள் நெருக்கம் குறைவான நாடுதான். இன்றே இப்படி என்றால் 1970 நிலையை கற்பனை செய்து பாருங்கள். பதுங்குவதற்கும் கொலை செய்வதற்கும் ஏதுவான இடங்கள் அமெரிக்கா முழுவதும் நிறையவே இருந்தன. இது டெட் பண்டிக்கு வசதியாகி போனது. பல ஆண்டுகளாக போலீசுக்கு தண்ணீர் காட்டிவிட்டு அமெரிக்காவை சுற்றித் திரிந்த டெட் பண்டி ஒரு நாள் சாதாரண வாகன சோதனையின் போது சிக்கினான். வினோதமான வாகன அமைப்பு, மனிதனை தாக்க பயன்படுத்தும் வகையிலான கொடூர ஆயுதங்கள், முகத்தை முழுவதுமாக மறைக்கும் வகையிலான குரங்கு குல்லா, டார்ச் லைட், ஸ்க்ரூ டிரைவர் என வினோதமான பொருட்களாக இருந்தன. அங்குதான் டெட் பண்டி மாட்டிக்கொண்டான். அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்தில் இருந்த தகவல்கள் டெட் பண்டியிடம்
அப்படியே பொருந்தி போனது. அந்த இடத்திலேயே கைது செய்யப்பட்டான் டெட் பண்டி. உட்டா மாகாண சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டெட் பண்டிக்கு 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது தான் ஏன் இப்படி நடந்து கொண்டேன் என்பது குறித்து வாய் திறக்கவே இல்லை டெட் பண்டி. அதனால் அவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. அவன் கடத்திச் சென்ற பெண்களுள் சிலர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டும் சிலர் கடத்தப்பட்ட உடனடியாகவும் கொல்லப்பட்டிருந்தனர். டெட் பண்டி கொலை செய்ய பின்பற்றிய முறையும் விசித்திரமாக இருந்தது. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு முறையில் கொல்லப்பட்டிருந்தனர். பெரும்பாலான பெண்களின் உடல் மிகவும் மோசமாக சேதப்படுத்தப்பட்டிருந்தது. சில பெண்களுக்கு தலை தனியாகவும் கால் தனியாகவும் என்று துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருந்தன. சில பெண்களின் தலைகளே கிடைக்கவில்லை. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் 2 முறை தப்பிச் சென்றான் டெட் பண்டி. முதல் முறை தப்பிச் சென்ற ஒரே வாரத்தில் பிடிபட்டான். 2வது முறை தப்பிச் சென்ற போது 2 பெண்களை கடத்தி வன்புணர்வு செய்து கொலை செய்திருந்தான். அதில் 12 வயது சிறுமி ஒருவரும் அடக்கம். இந்த முறை போலீஸ் அவன் வீட்டுக்கே சென்று கைது செய்தது. அப்போது வேறு சில பெண்களின் தலைகள் அவன் வீட்டில் இருந்தன. அது அமெரிக்காவையே உறைய வைத்தது. தலையில்லாமல் கண்டுபிடிக்கப்பட்ட உடல்களின் தலைகள் அமெரிக்காவையே உறைய வைத்தது. அங்கே தலை தனியே உடல் தனியே என்று ஆங்காங்கே சிதறி கிடந்தன. சில தலைகள் என்னவாகின என்பது யாருக்குமே தெரியவில்லை. இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில மாதங்களுக்கு டெட் பண்டி தான் அமெரிக்காவின் ஹாட் நியூஸ். டெட் பண்டி ஒரு தற்பெருமை பிடித்தவன். நார்சிஸ்டுகளே அப்படித்தான். தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், தன்னை சுற்றியிருக்கும் யாரை வேண்டுமானாலும் பலி கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களை நார்சிஸ்டுகள் என்பார்கள். அப்படிப்பட்ட நார்சிஸ்ட் தான் டெட் பண்டி. தன்னை முன்னிலைப்படுத்த என்ன வேண்டுமானாலும் செய்வான். எப்போதும் தன்னை ஹீரோவாக கருதும் எண்ணம் கொண்டவனாக இருப்பான். தான் ஒரு கொலைகாரன் என்ற எண்ணம் துளி கூட இல்லாமல் பொது இடங்களில் பந்தாவாக பேசுவதை வழக்கமாக கொண்டிருப்பான். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் செல்லும் போது பத்திரிகையாளர்களை ஒரு ஹீரோவை போல் சந்தித்து பேசுவான். எனக்கென வக்கீலெல்லாம் வைத்துக் கொள்ளப் போவதில்லை, நானே எனக்காக வாதாடப் போகிறேன் என்றெல்லாம் கூச்சலிடுவான். அப்படிப்பட்ட சைக்கோதான் டெட் பண்டி. அவனுக்காக அவனே வாதாட அமெரிக்க சட்டம் வழிவகை செய்து கொடுத்தது. ஏனென்றால் அவன்தான் குற்றவாளி என்பதற்கு தெளிவான சாட்சியங்கள் எதுவும் இல்லை. இதன் காரணமாகவே அவனுக்கான கோப்புகளை ஆராய வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்படி ஒருமுறை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது சிறையிலிருந்து தப்பிவிட்டான். வெளியே சென்றபோது போலீசாரின் ஆயுதங்களையும் திருடிவிட்டு தப்பிச் சென்றான். சிறையில் இருந்து தப்பியவன் ஊருக்குள் சென்றால் மாட்டிக்கொள்வோம் என சில நாட்கள் மலைப்பகுதியில் சுற்றித் திரிந்திருக்கிறான். அதன் பிறகு மீண்டும் போலீசில் சிக்கிவிட்டான். டெட் பண்டியால் கொலை செய்யப்பட்ட பெண் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது முதன் முதலில் 1974ஆம் ஆண்டுதான். ஆனால் அதற்கு முன்பே கூட டெட் பண்டி கொலை செய்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் ஒரேகான் மாகாணத்தில் முதல் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. டெட் பண்டி கல்லூரியில் படிக்கும் போது காதலித்த பெண்ணுக்கு கருப்பான நீளமான கூந்தல் இருந்ததாம். அந்த பெண் ஏமாற்றி விட்டு சென்றதால் அதே சாயலில் இருந்த பெண்களை தேர்வு செய்து கொல்லத் தொடங்கியிருக்கிறான் இந்த டெட் பண்டி. இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று யோசிக்கிறீர்களா? டெட் பண்டியால் கொல்லப்பட்ட பெரும்பாலான பெண்களுக்கு எந்த ஒற்றுமையும் இல்லை. அதே போல கொல்லப்பட்டவர்களுக்கும் டெட் பண்டிக்குமே எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் 2வது கொலை நடந்த போதே கண்டுபிடித்திருக்கலாம். அவன் தேர்வு செய்த பெண்களில் பெரும்பாலானோருக்கு நீளமான கூந்தல் இருந்திருக்கிறது. அதை தாண்டி எந்த ஒற்றுமையும் இருந்ததாக விசாரணையில் தெரிய வரவில்லை. கோர்ட்டில் நீதிபதி விசாரித்த போது தனக்கு ஆபாச புத்தகங்கள் படிப்பது பிடிக்கும் என்று கூறியிருந்தான். ஆனால் ஆபாச புத்தகங்கள் தான் தனக்கு கொலை செய்ய தூண்ட காரணமாக இருந்தது என்றும் அவன் கூறவில்லை. டெட் பண்டியின் இளம் வயது நண்பர்களையும் அவனை வளர்த்த பெரியவர்களையும் விசாரித்த போது அவன் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது. இவனது கொலை வெறி ஆட்டம் சில ஆண்டுகள் தான் தொடர்ந்தது. அதில் 36 பெண்கள் கொல்லப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. ஆனால் அவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் எந்தவித தெளிவான தகவலும் கிடைக்கவில்லை. சொல்லப்போனால் எத்தனை பெண்களை கொலை செய்தான் என்பதே அவனுக்கே தெரியாமல் இருந்தது என்பதுதான் உண்மை. டெட் பண்டி
கோர்ட்டில் முரண்பட்ட வாதங்களை முன்வைத்ததால் அவனது விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் அமெரிக்க நீதிமன்றங்களே தடுமாறின. தொடக்கத்தில் அவன்தான் குற்றவாளியா என்றே தெரியாமல் இருந்த காவல் அதிகாரிகள் சிறையிலிருந்து தப்பிவிட்டு மீண்டும் பிடிபட்டதும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டனர். ஆனால் இவன்தான் சைக்கோவாகிச்சு, இவனை எப்படி ஒப்புக்கொள்ள வைப்பது? சைக்கோவானாலும் சட்டப்படிதானே தண்டிக்க வேண்டும் என்பதால் பல குழப்பமான சூழலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அது மேல்முறையீட்டுக்கு சென்று மீண்டும் தண்டனை குறைக்கப்பட்டு இறுதியில் மரண தண்டனை விதிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 1989 ஆண்டு ஜனவரி மாதம் 24 நாள் காலை 7:30 மின்சார நாற்காலியில் அமர வைத்து டெட் பண்டிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவனால் கொல்லப்பட்ட இளம் பெண்களில் சிலரது உடல்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டன. அதுவும் தொடர்பே இல்லாத இடங்களில் இருந்து. வாஷிங்டனில் 11 உடல்களும், உட்டா மாகாணத்தில் 8 உடல்களும், கொலராடோ மாகாணத்தில் 3 உடல்களும், புளோரிடா மாகாணத்தில் 3 உடல்களும், ஒரேகான் மற்றும் இட்டாகோ மாகாணத்தில் தலா 2 உடல்களும் கண்டறியப்பட்டன. இவற்றில் பெரும்பாலானவர்களின் அடையாளமே தெரியவில்லை. டெட் பண்டியின் வாழ்க்கை திகில் வாய்ந்தது. அவனை வைத்து ஏராளமான சிறுகதைகளும் நாவல்களும் வெளியாகி இருக்கின்றன. திரைப்படம், வெப் சீரிஸ் கூட தயாரிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் எந்த மொழி இயக்குனரும் ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்தை தயாரிக்க வேண்டுமென்றால் முதலில் நினைவுக்கு வருவது டெட் பண்டியாகத்தான் இருக்கும். இவன் உலகின் மோசமான சைக்கோ கொலைகாரன். எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இவனின் கொடூர செயல்கள் மட்டும் வரலாற்றிலிருந்து மறையாது.